வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். ஜோதிடத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் எல்லாம் ஒரு சிலருக்கு தான் அமையும். பரிகின்ற வாய்ப்பை கை நிலவி போவதற்குள் நாம் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். ஒருவருடைய வீட்டில் சில உயிரினங்கள் வந்து போவதும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தும் என்பார்கள். அதே போல சில ஜந்துக்கள் வருவது துரதிர்ஷ்டத்தை கூட ஏற்படுத்துமா? உதாரணத்திற்கு ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்பார்கள். அந்த வகையில் இப்பொழுது நம் வீட்டிற்குள் தேனி மற்றும் கருவண்டு நுழைந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்க இன்னும் நம்ம அஷ்டோதமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. ஒரு சில அறிவுரைகளை வைத்தே நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். கருப்பு நிற வண்டுகள் வீட்டிற்குள் வருவது மிகவும் நல்லது என்கிறது சகுன சாஸ்திரம். பொதுவாக இவ்வகையான வண்டுகள் வெளிப்புறத்தில் அதிகமாக இருக்கும். ஆனால் வீட்டிற்குள் வருவது என்பது எப்போதாவது யாருக்காவது நிகழும் ஒரு விஷயம்தான். இப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த சில நாட்களில் அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம். அதே கருவண்டு என்றைக்கும் இல்லாமல் சில சமயங்களில் ஒருவது வீட்டை வளம் வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் விரட்டி அடித்துக் கொண்டே இருந்தாலும் சில நேரம் கழித்து திரும்பவும் வந்து அந்த வீட்டில் வட்டமிட்டுக் கொண்டே இருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்தில் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கெட்டது நடக்கப் போகிறது என்பதை அறிவுறுத்துகிறது. அதன் பின்பு அந்த வண்டானது வேகமாக அங்கு இருக்கும் ஏதோ ஒரு சுவற்றின் மீது முட்டி அதே இடத்தில் கீழே விழுந்து கூட இறக்க நேரிடலாம். இப்படி ஒரு சம்பவம் உங்கள் வீட்டில் நேரிட்டால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக, நம் வீட்டின் அருகிலோ நம் வீட்டின் உள்பகுதியிலோ தேனீக்கள் கூடு கட்டக்கூடாது. தேனீக்கள் இருந்து எடுக்கப்படும் தேன் அபிஷேகம் போன்ற தெய்வ காரியங்களை பயன்படுத்தப்பட்டாலும் இந்த தேனீ கூடுகள் வீட்டில் இருந்தால் வீட்டில் துரதிருஷ்டம் உண்டாகும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் தேனீக்கள் கடின உழைப்பாளிகள் என்றாலும் தேன் கூடு வீட்டில் இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும், கடன் தொல்லைகள் ஏற்படும், வறுமை வளரும் நிலையும் உண்டாகும். இதனால் தேனியின் கொடிக்கல் விஷத்தன்மையும் இருக்கும். மனிதர்களுக்கு ஆபத்தை உண்டாக்கும் தேனி வீட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் இதை சொல்லியிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.